வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் செய்யப்படுறது கூட்டான் சோறுங்க. ஹே காஸ், நீங்கள் பக்கம் நந்தினி வாட்ஸ்அப்பு. நாங்கள் இன்றைக்கி கூட்டான் சோறு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நாங்கள் பிசிபில்லாபாத் தான் செய்ய போகிறோம். நாங்கள் போன ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தோம், இந்த வீடு எங்கள் தம்பிங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னு. இதுக்கு தான், இந்த பர்பஸ்க்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், நாங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம். லைட்லாம் வச்சு அதுக்கான டெக்கரேஷன் கோலம்லாம் போட்டு வச்சுருக்கோம். இந்த வீடு தான் அது. இப்போ நம்ம வாங்க பிசிபில்லாபாத் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன படியில் ஒரு படி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு படி அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் துவரம் பருப்பையும் எடுத்து அந்த சின்ன படியில் அளந்து போட்டுக்கலாம். இந்த சம்மரில் நீங்கள் சமைக்கும் போது சேஃப்டியாக சமைக்கணும். உங்கள் பேரண்ட்ஸை கூட வச்சுக்கோங்க. எங்களுக்கு கூடையும் எங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போது நீங்கள் இது அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒலை போட்டுங்க. தண்ணி ஊற்றி ஒரு குண்டானில் வச்சுடுங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு கூட்டாஞ்சோறு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா எங்கள் சேனலுக்குள்ளார போய் பார்த்துருங்க. இது வரைக்கும் எங்கள் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உலை கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி போட்டுடலாம் உலைய. தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதுதான். கேரட், கருவேப்பிலை, பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா பொட்டேட்டோ, பிரிஞ்சால், பீன்ஸ், ஆனியன், நெக்ஸ்ட் பூண்டு, தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஊற ரெண்டுத்தையும் நாங்கள் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுட்டோம், அரிசியும் பருப்பையும். இப்போ உலையில் போட்டுடலாம். உலையில் அரிசியை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் போட்டுருங்க. தக்காளியை போட்டுருங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேரட் எல்லா இதுக்குமே போட்டுருங்க. கேரட்டு, பீன்ஸு, பிரிஞ்சால் எல்லா, பொட்டேட்டோ எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போது மசாலாலாம் இருக்குது. புளி, கார மிளகாத்தூள், மஞ்சள், கடுகு, ஜீரகம், உப்பு. இப்போ அரிசியும் வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கார மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளி எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா வேக விட்டோடனே நல்லா டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சி. இப்போது நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ கடுகை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடும்போது தெறிக்கும் எட்டை கேர்ந்து போடுங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால வாட்டர் லெவல் கம்மியாயிடும், அதனால் நிறைய வாட்டர்லாம் இன்டேக் பண்ணிக்கோங்க. இப்போது தாளித்ததை சாம்பாரில் சாம்பார் சாதத்தில் கொட்டிடலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. டேஸ்டியான பிசிபில்லை பாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அப்பளை பொரிக்க போகிறோம். அதுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சட்டியில். இப்போது அப்பளத்தை போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறையா அப்பளம் செஞ்சு இப்போ டேஸ்டியான பிசிபில்லை பாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எங்கள் தங்கச்சி ஒருத்திக்கு கொடுக்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்ற பாருங்க. நல்லாயிருக்கும்னு சொன்னால். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.